இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எங்க வீட்டு பத்திரம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் போல் தமிழ். நான் உங்க ஜிடபிள்யூடி ரோஷன் பேசிக்கிருக்கேன். ஓகே, வீடியோ டைட்டில் பார்த்துட்டு கொஞ்சம் சாக இருப்பீங்க. என்னடா இந்த காஸ்ட்யூம் எடுக்கக்கூடாததுக்கு ஒரு 6 ரீசன் கொடுக்குறியே, அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லோரும் இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரிக் பண்ணுங்கள், இந்த காஸ்ட்யூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த காஸ்ட்யூம் எடுக்கக்கூடாததுக்கு ஒரு 6 வேலிடான ரீசன் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான், ஏன்னா பேசிக்கலி என்ன சொல்லி எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்கடா. ஓகே, இதில் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காஸ்ட்யூம் வந்து டிசைனர்ஸோட டாப்பிக்காக, நெக்ஸ்ட்டு வந்து நாட் அவைலபிள் இன் நெக்ஸ்ட்டு 12 மந்த்து, நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு இந்த காஸ்ட்யூம் திரும்ப ஃப்ரீ ஃபயரில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அது வந்து 1 வீக் என்னமோ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த 1 இயருக்கு அப்புறம் தான் திரும்ப ரீரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் சொன்னால் வாங்கிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, ப்ரீமியம் டிசைனு, இந்த நியான் லைட்லாம் போட்டு பைத்தியக்காரே மாதிரி இருக்கிறது வந்து ஸ்பெஷல் எடிஷனாக, அதுக்கப்புறம் வந்து ட்ரிகர் எஃபெக்ட், அதாவது இந்த ஓடுறப்ப கிளீன் பண்ண பிறகு வந்து இந்த காஸ்ட்யூமில் ஏதாச்சும் மினுமினுக்கும், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இவங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸு. ஓகே, ரீசன் நம்பர் 2 பார்த்துக்கிட்டோம்னா, இந்த காஸ்ட்யூமை டிசைன் பண்ணவங்க எனக்கு சுத்தமாவே புரியல. அதை போயிட்டு டாப் கிரிமினல் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த டாப் கிரிமினல் போயிட்டு அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. இவங்க எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இந்த பல்லுலாம் கொஞ்சம் கரை பண்ணி அப்படி இப்படி அங்கே இருக்கிட்டு லைட் எறிஞ்சிக்கிட்டு கன்றாவியாக இருக்குது அந்த காஸ்ட்யூமை. இதை போயிட்டு இப்படி கலரை மாற்றி கொடுத்தான், ஏன்னா இதையும் எவனாச்சும் வாங்குவானா? ஓகே, ரீசன் நம்பர் 3 பார்த்துக்கிட்டோம்னா, இந்த காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற 4 ரிவார்டை வாங்கினா தான் இதை வாங்க முடியும். இதுவுமே ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான், ஏன்னா அந்த 4 ரிவார்டு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அந்த 1 ரிவார்டுக்காக நம்ம ரொம்பவே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து இந்த டோக்கன் டவர் மாதிரி ஒரு ஈவெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் நம்மளுக்கு கடைசியாக இருக்க போகிறது வந்து அந்த பைக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளூவால் ஒரு எமோட்டு, அதுக்கப்புறம் ரெட் டாப் கிரிமினல், அதுக்கப்புறம் இந்த நியூ டாப் கிரிமினல். ஓகே, இந்த 2 டாப் கிரிமினலுமே ஒரே ஈவெண்ட்டில் தான் கொடுக்குறாங்க, ஆனால் ரெண்டுக்குமே வேற வேல்யூ. இந்த புது டாப் கிரிமினலை டாப்ல வச்சுட்டு இந்த ரெட் டாப் கிரிமினலை வந்து ஒதுக்கிட்டாங்க. சொல்லுங்க, இப்போ எதுக்கு நான் ப்ரொமோஷன், அதான்டா கேமில் பேன் ஆகிட்டு லாஸ் ஆகி போய் கிடக்கு, இவங்கள வச்சு தான் காசு சம்பாதிக்கணும், எல்லாத்தையுமே ப்ரொமோஷன் பண்ணி. ஆப் கிரிமினல் புதுசாக இல்லை பழசாங்கண்ணா, என்னடா கேள்வி கேட்குற, ரெண்டையும் தான்டா, இதெல்லாம் உனக்கு புரியாது பிஸ்னஸ். ஓகே, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கரேனா வந்து இந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் மாடரேட்டர்ஸ் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒன்றும் அவங்க தப்பு கிடையாது, மாடரேட்டர்ஸ் அவங்க டியூட்டி தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ், எல்லாருமே சரிசமம் தான். ஒரு ஆளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஐட்டம் தான் வந்து இன்னொரு ஆள் எப்படி டைமண்ட்ஸை கொட்டி அவன் டாப் அப் பண்ணி அந்த டைமண்ட்ஸ் சேர்த்து வச்சு வாங்குறதுக்குள்ளே விளங்கிடும். இது என்ன ஒரு அன்ஃபேராக தான் இருக்குது, எனக்கு இது பிடிக்கலை, அதான் ஒரு ரீசனாக சேர்த்துக்கிட்டேன். ஓகே, ரீசன் நம்பர் 5 பார்த்துக்கிட்டோம்னா, இந்த புது டாப் கிரிமினல் கூடவே கொடுக்குற அதர் ரிவார்ட்ஸ் தான். என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த சிவாஜி படத்தில் கடைசியாக அந்த வில்லனோட ஃபைட் வரும், அந்த இதில் இருக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளூவால், இந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு செவர் இருக்கும் அது மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பைக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான பாம்பு, பாம்பக்கிரி மாதிரி. எதுக்கு இதெல்லாம்? ஓகே, இந்த ரிவார்ட்ஸ் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த புது டாப் கிரிமினல் வந்து காஸ்ட்யூம் ஒரு கேவலமான கிரியேஷன், பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதை எப்படி இதை டிசைன் பண்ணி கேமில் விடுறதுக்கு எனக்கு மனசு வந்துச்சுனே தெரில, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. இந்த காஸ்ட்யூம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சரி, ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற கடைசி ரீசன் மணி, காசு. இதுக்கு நம்ம யாரை கூப்பிட போகிறோம்னா, சம்பாதிக்கிற காசை
ஈஸியா தூக்கி கொடுக்கலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே உங்க குடும்பத்துல ஒருத்தரா சொல்றேன். பணம் சம்பாதிக்க எவ்வளவு பாடுபடுறீங்க? கரீனா பிரைவேட் லிமிடெட், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சரி ஓகே கைஸ், போதும், இவ்வளோதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த ரீசனு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரீசன் மாதிரி இருந்திருக்காது, இருந்தாலும் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையிலையா எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியலை. வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எப்படி இருந்துன்னு தெரில, அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் கடைசியாக நான் என்ன தான் சொல்ல வரேன்னா, இந்த காஸ்ட்யூமை யாரும் வாங்காதீங்க இந்த புது டாப் க்ரிமினல. ஏன்னா இப்போ வந்து இந்த புது டாப் க்ரிமினல் வருது, அதனால் அந்த ரெட் டாப் க்ரிமினலோட வேல்யூ கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் ரெட்டுக்கு வந்து ஒரு யூனிக்யூவான ஐகான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காஸ்ட்யூம் வந்து அப்படி கிடையாது, பைத்தியக்கார காஸ்ட்யூமாக இருக்குது, கண்டாவியாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது, அது கூட வாயில் வரல, அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த காஸ்ட்யூமை யாரும் வாங்காதீங்க, அதுக்கு மேலே வாங்கினோம்னா அது வந்து உங்கள் பிரியம்னா. இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் வீடியோ ரெடி பண்ணுறேன். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து நமக்கு பழைய ரோஸ்ட் ஒரு வீடியோ இருக்குது, அதை போய்ட்டு செக் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் நல்ல வீடியோவாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், போய்ட்டு செக் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுனா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டோக்கன் டவர் மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சனிங் ஆஃப் ஜிடபிள்யூடி ரோசன், யூ ஆர் வாட்சிங் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.